ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்வம்ஸினோட ஃப்ரெண்டு எனக்கு கொண்டாந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுறேன் என்னுடைய ஃபிஷ்ஷுக்கு அப்படின்றத தான் காட்ட போகிறேன். ஸோ இது பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மண்ணோடு தான் அவர் கொண்டாந்து இருந்தார். ஸோ மண் ப்ளஸ் எர்த்வம்ஸ் இருந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் நெட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வாஷ் பேஷனில் வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த கவரில் இருக்கிறத அதில் கொட்டிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி ஊற்றுனான்னு வச்சுக்கோங்க. அது வழியாக எல்லா மண்ணுமே அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபிஷ் நெட்டில். ஸோ அது வழியாக பார்த்திங்கன்னா எல்லா மண்ணும் ரிலீஸ் ஆகிடும், எர்த்வம்ஸ் மட்டும் தங்கிடும் அதுலேயே. ஸோ அதுக்காண்டி அந்த ஐடியா ஃபாலோ பண்ணேன் நான். பாருங்கள், அதுதான் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோவில். ஸோ எர்த்வம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபிஷ்ஷுக்கு நம்ம கொடுக்குறது ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டாப்பில் இருக்கும். அதாவது நல்லா ஹை ப்ரோட்டீன், அதில் என்னெல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் நம்ம மீனுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு நேச்சுரலான ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு, நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னு. நம்ம போடுற பெல்லட்டு அதர் ஃபுட்ஸை கம்பேர் பண்ணும்போது எர்த்வம் ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஆனால் என்ன க்ளீன் பண்ணிடணும், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா எர்த்வமோட உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் கண்டிப்பாக. நான் ஃபீட் பண்ணும்போது இப்போ என்னுடைய நான் ஃபீட் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபீட் பண்ணாலும் எர்த்வமோட உடம்புக்குள்ளே கண்டிப்பாக மண் இருக்கும். ஆனாலும் வந்து அந்த மண் வந்து அது ஒன்றும் பண்ணிடாது, மீனை ஒன்றும் பண்ணிடாது. ஸோ எப்படி சொல்கிறது, அது வெளியே வந்துடும். அந்த எப்படி சொல்ற, கடிக்கும் போது வந்து அந்த காது, இந்த என்ன சொல்கிறது, கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வெளியே வந்துடும். மண் இருந்துச்சுன்னா அப்படியே மண் வாய்க்குள்ளே போச்சுனாலும் திரும்பி துப்பிடும் மீன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் என்ன க்ளீன் பண்ணுறது, என்னால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ கையில் தூட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு, ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து குழகுலன்னு இருக்கும். மற்ற ஃபுட்ஸோ, மற்ற லைவ் ஃபுட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், பட் வந்து இந்த எர்த்வம்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழகுலன்னு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ட்வீசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வார்ம்ஸ் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் இதில் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு வார்ம்ஸ். என்னால் ஒரே நாளில் இவ்வளோத்தையும் ஃபீட் பண்ண முடியாது, இதை கொண்டு போய் என்னால் ஃப்ரீசர்லேயும் வைக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நாளில் ஃபீட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கார்டனில் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஃபீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன ஜெயங்க ஒராமிக் ஃபீட் பண்ணுறேன். அது என்னமோ ஒன்று அப்படின்னு மாதிரி நெல்லியதே அப்படின்னு, ஏன்னா அதுவே எத்துவம் பார்த்துருக்காது போல் இருக்குது. ஸோ பாருங்கள், ஏன்னா அது குட்டியிலேருந்தே என்கிட்ட இருக்குது, நான் அதுக்கு ஃபீட் பண்ணது கிடையாது, எத்துவம்லாம் ஃபீட் பண்ண கிடையாது. அதிகபட்சம் பிளட் வார்ம்ஸ் சாப்பிட்ருக்கிறாரு அவர். ஸோ அதனால் பார்த்துருக்க மாட்டார் அதெல்லாம். இவ்வளோ பெரிய வார்ம்ஸ் கிடச்சோன்னா அதுக்கு நல்லா அடித்து விட்டுருச்சு ஒரே நாளில். ஜெயின் குராமிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5-6 பீஸ் சாப்பிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளவர் எனக்கு எடுக்கிறேன் நான் இப்போ. ஸோ அது பாருங்கள், அதுவும் போட்டோம்னா பிடிச்சிருச்சு. ஸோ அதுவும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுச்சு. ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் நினைக்கிறேன், 4 பீஸ் ஃப்ளோரானுக்கு கொடுத்துருந்தேன் நான். ஆனால் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் எடுக்கலை, நிறையா கட் பண்ணி போட்டதுனால ஃபுல்லாக சாப்பிட்றது ஃபுல் லென்த்தாக நான் எடுக்கலை. ஸோ பாருங்கள், அது அந்த கில்ஸ் வழியாக பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி வந்ததில்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த மண் தான் நினைக்கிறேன் நான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இன்னும் ஒரு 3 பீஸ் அவருக்கு போட்டு வைக்கிறேன் நான். ஸோ ஒரு சாப்பிடுவார் அப்படின்னு. ஆனால் ஒரு 1/2 hour கழித்து திரும்பி வந்து டேங்க்கில் பார்க்குறேன், ஒரு வாம்சம் இல்லை, 1/2 hourலேயே அது காலி பண்ணிடுச்சு. இது என்னென்னா பபிள் கம் மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் உள்ளது, இருக்கிறதுனால அதுங்க மென்னுக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப நேரமாக மென்னுக்கிட்டே தான் இருக்குங்க, அது தவிர முழுங்க மாட்டேங்குதுங்க. ஸோ இப்போ திரும்பி நான் ஜெயின் குராமி டேங்க்கில் கொஞ்சம் ரெண்டு மூணு போட்டு வைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த மற்ற மீனுங்களாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் ரெட் டிலாப்பியா, அதோடய சைஸே வந்து 1/2 inch தான் இருக்கும். ஸோ அதுவே பாருங்கள் எப்படி சாப்பிட்றது பாருங்கள். ஆக்சுவலாக இதுங்களுக்கு வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கணும், பட் எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் கட் பண்ணல, அதை அப்படியே முழுசாகவே போட்டு விட்டுட்டேன். ஆனாலும் பார்த்தா அது சாப்பிட்ருச்சுங்க, நல்லாவே சாப்பிட்டுதுங்க. அதோடய சைஸுக்கு இவ்வளோ பெரிய வாம்ஸ் வந்து என்ன பண்ணிச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக கடிச்சு கடிச்சு வச்சுருந்ததுங்க, கடிச்சு கடிச்சு வச்சு அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த வாம்ஸை கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருந்தது நல்லா கிளியராக தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னுடைய அரவணாக்கு ஃபீட் பண்ணேன் நான். ஸோ அரவணாக்கு பார்த்தீங்கன்னா 2 வாம்ஸ் தான் போட்டேன், ஏன்னா அது அவ்வளோ சாப்பிடாதது. ஸோ போட்டவுடனே பாருங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது ஸோ அரவணா பக்கத்தில் நின்றுட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லுங்காக சாப்பிடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் கேமரா தூக்கிட்டு இந்த சைடு வந்துட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஏஞ்சல்ஸு, இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெளுத்து கட்டிடுச்சுங்க. ஸோ எல்லா மீனுமே வந்து விரும்பி சாப்பிட்டுச்சு எடுத்தோம் நான் போட்டதை. அதே மாதிரி வந்து என்ன பண்ணேன்னா, மிச்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாம்ஸ்க்கு மேலே இருந்திருக்கும் மிச்சம். ஸோ அதை நான் வச்சு சும்மா வச்சு சாகடிக்க விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்க கார்டன் ஒன்று இருந்துச்சு.
ஸோ அதில் கொண்டு போய் கொஞ்சம் அங்கே எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அதனால் அங்கே கொண்டு போய் விட்டுட்டேன், கொஞ்சம் குழி தோண்டி அதில் கொண்டு போய் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.